வணக்கம், நான் அங்கே தமிழ் பூண்டி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபேட் நல்லதா கெட்டதா, கொழுப்பு நல்லதா கெட்டதா, அதை நம்ம சாப்பிடலாமா, யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரியான கொழுப்பு வந்து நம்ம ரொம்ப நல்லது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கொழுப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னது, அது ரொம்ப கெட்டது, அது சாப்பிட்டா நமக்கு வெயிட்டு போடும், அது சாப்பிட்றவங்க எல்லாமே ரொம்ப சப்பியாக பல்காக இருப்பாங்க, பெருசு பெருசாக இருப்பாங்க, இந்த மாதிரி தான் நமக்கு தோணும் இல்லையா. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் ரிடக்ஷனுக்கு ஃபேட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா முடியாதா? கண்டிப்பாக நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டோம், காமன் லேமேனாக இருந்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிகைண்ட் இட் பார்த்தீங்கன்னா தமிழில் கூட அழகான ஒரு பழமொழி இருக்குது, முள்ளை முள்ளால் இடு. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஃபேட்டை வந்து இன்னொரு ஃபேட்டை வச்சு நம்மளால் நிச்சயமாக எடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் காப்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிட்டு ஃபேட் ஃபுட் நம்ம எடுத்தோம், ப்ரோட்டீனோட காம்பினேஷனில் ஃபேட் எடுத்தோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட ஹாப்பியஸ்ட் ஜேர்னியாக உங்களோட வெயிட் லாஸ் வந்து இருக்கும். கஷ்டப்பட்டு கிரேவிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஃபேட் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ எந்த டைப் ஆஃப் ஃபேட் வந்து நல்லது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, சேச்சுரேட்டட் ஃபேட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்தீங்கன்னா அகெயின் ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது, மோனோ அன்சேச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சேச்சுரேட்டட்னு கிளாஸிஃபை ஆகுது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த விதமான டபுள் பாண்ட்ஸும் இருக்காது. ஆனால் இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அன்சேச்சுரேட் ஃபேட்லேயும் மோனோ அன்சேச்சுரேட்டடில் சிங்கிள் டபுள் பாண்ட் இருக்கும், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டில் நிறைய டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது அது ஆல்ரெடி டபுள் பாண்ட் எதுவுமே இல்லை, நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்பும் அது கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிடும் போதோ இல்லை அதை ரீஹீட் பண்ணி எடுக்கும் போதோ இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே அதை சாப்பிடும் போதோ என்ன நடக்கும்னா அதில் ஆல்ரெடி டபுள் பாண்ட் இருக்குது, நீங்கள் உள்ளே எடுக்கும்போது இன்னும் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஸோ பாலி அன்சேச்சுரேட்டட் மாதிரியான ஃபுட் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பல மடங்கு உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹசார்டஸாக இருக்கும் சரியா. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபேட் என்னவாக இருக்கணும், சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் எதுலலாம் இருக்குது, அன்சேச்சுரேட்டட் ஃபேட் எதுலலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபேட்லேயும் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் எதுலேருந்து கிடைக்குது நமக்கு, கவ்வோட மில்க்லேருந்து கிடைக்குது இல்லையா. இந்த கவ் வந்து என்னது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய மில்க், அதுலேருந்து நமக்கு இந்த பட்டர் கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் சேச்சுரேட்டட் ஃபேட், இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கம்மிங் டு அன்சேச்சுரேட்டட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னால ஆல்டர் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ரிஃபைண்ட் ஆயில் சொல்லலாம். இது வந்து ரொம்பவே உடம்புக்கு கெட்டது. ஸோ அதை வந்து நம்ம உணவில் அதிக அளவில் எடுத்துக்கவே கூடாது. என்னைக்காச்சும் ரேராக நம்ம சாப்பிட்டனா ஓகே, ஆனால் நம்ம ரெகுலராக நம்மளோட குக்கிங்க்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம டயட்டுக்கு ஃபுல்லாக அதை எடுத்துக்கிறதுக்குன்னா நான் நிச்சயமாக அலோவ் பண்ண மாட்டேன், அது ரொம்பவே உடம்புக்கு கெட்டது. ஸோ இந்த கீயாக இருக்கட்டும், பட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதை எவ்வளோ நாளும் கன்சியூம் பண்ணலாம், உங்களுக்கு வெயிட்டே போடாது. யாராவது நீங்கள் நெய் சாப்பிடாத நெய்லாம் உங்களுக்கு வெயிட் போடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், நெய் சாப்பிட்றதுனால எனக்கு வெயிட் போடாது, இட்ஸ் அ குட் ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட், நீங்கள் தைரியமாக அவங்கள்ட்ட அடிச்சு. ஸோ வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் ஃபுட்டில், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you on next video. Until bye from this is Tamil Pundidi with love. Take care. Bye-bye.